Hi students, this is Alex here. Exercise 5.3. Identify the type of conic section for each of the equations. அப்படிங்க கேட்டிருக்காங்க. நமக்கு வந்து ஒரு ஜெனரல் ஈக்குவேஷன் இருக்கு. சோ ஜெனரல் ஈக்குவேஷன் பாத்தீங்கன்னா ax square plus bxy plus cy square plus dx plus ey plus f equal to 0. ஸோ இதில் இப்போ சர்க்கிள் அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போ சர்க்கிள் வந்து இந்த கோனிக் செக்ஷன் அப்படின்னா இதோட கண்டிஷன் வந்து ஏ ஈக்குவல் டு சி இருக்கும், அப்புறம் பியோட டேர்ம் வந்து ஜீரோவாக இருக்கும், அதாவது எக்ஸ்ஒய் டேர்ம் இருக்காது. ஸோ பி ஜீரோவாக இருந்தால் எக்ஸ்ஒய் டேர்ம் இருக்காது, ஜீரோ. இதுவே பேரபோலாவாக இருந்தால் நமக்கு எய்தர் ஏ ஆர் C equal to 0, ஏதாவது ஒரு டேர்ம் ஜீரோவா இருக்கும். இதுவே எலிப்ஸ், எலிப்ஸா இருக்கு அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஏ வந்து நாட் ஈக்குவல் டு சி ஆ இருக்கும், அண்ட் ஏ அண்ட் சி ஆர் சேம் சைன், ரெண்டும் வந்து சேம் சைனா இருக்கும். இன்னொன்னு ஹைப்பர்போலா, இதுலயும் A வந்து நாட் ஈக்குவல் டு சி அண்ட் ஏ அண்ட் சி ஆர் ஆப்போசிட் சைன். ஸோ இந்த கண்டிஷன்ஸை யூஸ் பண்ணி நம்ம இது வந்து என்ன டைப் ஆஃப் கோனிக் அப்படின்றத கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் பாருங்க, இதில் ஏவோட வேல்யூ 2 அண்ட் சியோட வேல்யூ -1. ஸோ இதில் வந்து பிலாம் இல்லை, பட் ஏ வந்து நாட் ஈக்குவல் டு சி அப்படின்ற கண்டிஷன் வந்திருக்கு. அதுக்கப்புறம் இது ரெண்டும் ஆப்போசிட் சைன், ஏ அண்ட் சி ஆர் ஆப்போசிட் சைன். ஸோ நம்ம எழுதுன அந்த கண்டிஷன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹைப்பர் போலாக்கு தான் இந்த கண்டிஷன் எழுதியிருக்கோம், அதாவது ஏ வந்து நாட் ஈக்குவல் டு சி அண்ட் ஏ அண்ட் சி ஆர் ஆப்போசிட் சைன். தேர் ஃபோர் த கோனிக் இஸ் ஹைப்பர் போலா. க்வெஸ்சன் நம்பர் 2, இங்க காப்பி பண்ணியிருக்கோம். இதுல பாத்தீங்கன்னா ஏ வந்து 3 அண்ட் பி வந்து 0, சி வந்து 3. இப்போ ஏ அண்ட் சி வந்து ஈக்குவலா இருக்கு அண்ட் பி வந்து 0. இது எந்த கண்டிஷன் பாருங்க, ஏ அண்ட் சி ஈக்குவல் பி 0, அப்படின்னா இந்த கோணிக்கு வந்து சர்க்கிள் அப்படின்னு அர்த்தம். Therefore, the conic is circle. Question number 3. Question number 3 oda a value adhaadu x square oda coefficient vandu 3 and b value 0, xy term kedaiyadhu, c vandu y square oda coefficient 2. idhula pathinga a vandu not equal to c vandirukku and a and c are same sign, rendume positive. So not equal to அண்ட் சேம் சைன் அப்படின்றது பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே எலிப்ஸ் எழுதியிருக்கோம் பாருங்க, இது வந்து நாட் ஈக்குவல், இது ரெண்டும் வந்து சேம் சைன் அப்படின்னா இது வந்து எலிப்ஸ். அப்போ இந்த கோனிக் வந்து எலிப்ஸ். Therefore, the conic is ellipse. Question number 4. இதில் வந்து ஏ வேல்யூ 1, எக்ஸ்குவரோட கோஎஃபிஷியன்ட், பி வந்து 0 அண்ட் சி வந்து ஒய் ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட், அதுவும் 1. பி வந்து 0, ஏன்னா எக்ஸ்ஒய் டேர்ம் இல்லை. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஏ ஈக்குவல் டு சி இருக்கு அண்ட் பி வந்து ஈக்குவல் டு 0. அப்படின்னா தேர்ஃபோர் த கோனிக் இஸ், நம்ம கண்டிஷன் ஆல்ரெடி எழுதியிருக்கோம் இங்கே பார்த்தீங்களா, சர்க்கிள். அதாவது இது ரெண்டும் ஈக்குவல், இது 0, அப்போ வந்து கோனிக் வந்து சர்க்கிள். ஸோ நம்ம இங்கே வந்து இந்த கோனிக் இஸ் சர்க்கிள் அப்படின்னு சொல்லியாச்சு. க்வெஸ்சன் நம்பர் 5 பாருங்க. இப்போ இதில் வந்து நம்ம ஏ அப்படின்றது எக்ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட் விச் இஸ் 11, எக்ஸ்ஒய் டேர்ம் இல்லை, அதனால் பி வந்து 0, சி வந்து -25, ஒய் ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட். இப்போ நமக்கு ஏ வந்து நாட் ஈக்குவல் டு சி வந்திருக்கு அண்ட் ஏ அண்ட் சி ஆர் ஆப்போசிட் சைன். ஸோ இது ரெண்டும் ஆப்போசிட் சைனாக இருக்குது, இது ரெண்டும் நாட் ஈக்குவல். இப்போ நம்ம கண்டிஷன் பார்த்தீங்களா, ஸோ இது வந்து opposite sign and they are not equal.
அப்போ இது வந்து ஹைபர்போலா. தேர்ஃபோர் த கோனிக் இஸ் ஹைபர்போலா. க்வெஸ்சன் நம்பர் 6. இதுல எக்ஸ் ஸ்கொயர் டேர்ம் இல்ல, அதனால ஏவோட வேல்யூ 0. எக்ஸ் ஒய் டேர்மும் இல்ல, அதனால பியோட வேல்யூ 0. சி வந்து ஒய் ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட் இஸ் 1. இதுல பாத்தீங்கன்னா ஏ ஆர் சி ஈக்குவல் டு 0 அப்படின்ற கண்டிஷன் வருது. அதாவது எய்தர் ஏதாவது ஒன்று ஏ ஆர் சி ஈக்குவல் டு 0 அப்படின்ற கண்டிஷன் வருது. ஸோ இந்த கண்டிஷன் வந்தாவே இந்த கோனிக் வந்து தேர்ஃபோர் இந்த கோனிக் இஸ் பேரபோலா. இந்த கண்டிஷன் பார்த்தீங்களா எழுதிக்கும், எய்தர் ஏஆர் சி ஈக்குவல் டு 0 வந்ததுன்னா இந்த கோனிக் வந்து பேரபோலா.